தங்கள் கடைந்த கருணை புரிந்திடுவான், துஷ்டமயம் அகற்றிட துணையாமான். ஸ்ரீ அஷ்டாம் சமரத ஹனுமந்தனை துதிப்பவர்க்கு இஷ்ட தெய்வமாகி இனியமை நல்குமாதே. சுஸ்தி பிரஜாபிய பரிமாணகந்தாம் ஞாயேன மார்க்கேன மகிமகீஷாஹ கோப்ராமணேப்யோ சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். சந்தோஷமா சொல்லவே ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். இந்த ஒரு நாமம் இங்கே ஒலிக்கணும், உங்க வாயிலே அந்த ராம நாமத்தை கேட்கணும் என்பதற்காகத்தான் ஆஞ்சநேய சுவாமி இன்றும் பல யுகங்களே கடந்து ஹனுமார் அவதரித்தது திரேதாயுகம். திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் முடிந்து இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு. யாருக்காக? நமக்காகவே காத்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். ஹனுமாருக்கு கிடைத்த வைகுண்ட பதவியை வேண்டாம் என்று நிராகரித்து இந்த பூலோக சிரஞ்சீவியாக நம்மோடு ஒருவராக நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ராம மந்திரத்தை இந்த உலகிற்கு பிரகடனம் பண்ணுவதற்காகவே இந்த பூலோகத்தில் அவதரித்தவர். ராம மந்திரமே சுவாசம் இருக்கக்கூடியவர். நித்தம் ராம மந்திரத்தை ஜெபிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சுவாமி முன்னாடி இந்த ராம மந்திரத்தை சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. இந்த ராமாங்கிற ரெண்டு அக்ஷரம் வாயில் நுழையிறதுக்கு பல கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணினாதான் இந்த ராம மந்திரம் நம்ம வாயில நுழையுமா. அப்பேற்பட்ட ராம மந்திரம் நம்ம வாயில நுழைந்து ஹனுமான் முன்னாடி சொல்றதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், இல்லைன்னா இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது. ராம மந்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லாத மகான்களே கிடையாது. மறிந்தோ அறியாமலோ நாம் வசித்த பாவங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய கர்ம வினைகள், கிரக தோஷங்கள் அத்தனையும் விளக்கக்கூடிய மகா மந்திரம். குழந்தைகளிலிருந்து பெரியவா வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய மந்திரம், எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய மந்திரம், எல்லா நேரங்களிலும் ஜபிக்கக்கூடிய மந்திரம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பதான் நேர அவகாசங்கள் கிடைக்கிறதோ அப்பதான் ஹனுமார பிரதான பிரார்த்தனை கொடுக்கும். ஹனுமார மனசுல தியானிச்சுட்டு ராம மந்திரத்தை நாம ஜபம் பண்ணுவோம். ஹனுமார் யார் ரூபத்துல வருவார் தெரியாது, ஏதோ ரூபத்துல வந்து உங்களது கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் போட்டுடுவார். ஆஞ்சநேய சுவாமிக்கு இப்பொழுது இங்கே சேமிக்கக்கூடிய எல்லோரது குடும்ப க்ஷேமத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் பகவானை எண்ணி இப்பொழுது காலசந்தி பூஜை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பூஜை, ஷோடஷ உபச்சாரங்கள், 16 விதமான ராஜ மரியாதைகள் பக்தி சத்தையுடன் பூஜை செய்யப்பட்டு சுவாமிக்கு இப்பொழுது காலசந்தி பூஜையை நிறைவு பெற்று திறமூட்டு கடிய நைவேத்தியம் ஆகும். இவ்வளவு நேரம் காத்திருந்தேன், இன்னும் 5 நிமிடங்கள் காத்திருந்து காலசந்தி பூஜையினுடைய பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு ஹனுமார சேமித்ததனுடைய முழு பலனை பெறும்படி பிரார்த்திக்கும். புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் பிறந்தாச்சு. சென்ற மாதம் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகள், ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு விதமான அபூர்வமான அலங்காரங்கள். முதல் சனிக்கிழமை உலக நன்மைக்காக 10008 வடைகளால் கோர்க்கப்பட்ட பிரம்மாண்டமான வடைக்காப்பு அலங்காரம், ராம பக்தியை காட்டக்கூடிய செந்தூரக்காப்பு அலங்காரம் 2 சனிக்கிழமை. சுயரூப பச்சை வேணி சொல்லி ஹனுமார் நம் முன் தோன்றினால் எப்படி காட்சி கொடுப்பார், அதே போல பசுமையான ரூபங்களுடன் சுயரூப பச்சை வேணியில் ராம சேனாதிபதியாக காட்சி கொடுத்தார். 3 சனிக்கிழமை கோடி சூரிய பிரபாவனாக கதிரவன் போல் காட்சி கொடுத்தார். 4 சனிக்கிழமை ரொம்ப ஆச்சரியமான அலங்காரங்கள். அலங்காரம் மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும்
புரட்டாசி மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் நடந்தது. இதில் எத்தனை பேருக்கு சேமிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது தெரியல. ஒருவேளை சேமிக்கலைன்னா அனுமாருடைய அந்த யூடியூப்ல போய் அஷ்டாம்சவரதம் ஆச்சரியர்னு அந்த யூடியூப்ல அழகா நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும், உங்க செல்லக்கூடியதான் இருக்கு. அத்தனை அலங்காரம், அலங்காரம் மட்டுமல்லாது அந்த வீடியோவாக இந்த ட்ரெஸ்ஸிலிருந்து உலகமே சேமிக்க முடியாது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அழகா யூடியூப்ல போய் அஷ்டாம்ச விரதம் ஆச்சனையர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டே போகுது. அந்த புரட்டாசி மாத அலங்காரங்கள் அத்தனையும் சேமிக்கலாம். அதை தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் நாளை தினம் பார்த்தேன்னா பிரார்த்தனா வெண்டைக்காப்பாதுக்கார் சுவாமியுடைய திருமேனி முழுவதும் கிரீட முதல் பாதம் வரை வெண்ணைக்காப்பாதுக்காரம் நாளை தினம். வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷமான அலங்கார் முத்து கவச அலங்கார். எப்படி திருமலையில திருப்பதி பெருமானுக்கு இந்த முத்து கவச்சம் சாத்துவாரோ அதே போல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுக்கு வைகுண்ட ஏகாதேசி என்று முத்து கவச்சம் சாத்துவார். சுவாமி மேலி முழுவதும் விசேஷமான முத்துக்கள் நவர்த்தன கற்கள் பதித்த முத்து கவச்சம். அதே போல நம்ம ஆலயத்துல வருடத்திற்கு ஒரு நாள் தீபாவளி திருநாளை ஆஞ்சநேய சுவாமிக்கு முத்து அங்கி அலங்கார் காணக்க கோடி வேண்டும். காலை மாலை இரு வேளைகளிலும் அவசியம் நீங்களா சேவிக்க வேணும். ரொம்ப அபூர்வமான அலங்கார் இந்த முத்து கவச அலங்காரத்தை அவசியம் சேவிக்க வேண்டும். ஆஞ்சநேய சுவாமிக்கு இப்பொழுது கௌரசந்தி பூஜை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பூஜை ஷோடஷ உபச்சாரங்கள் பக்தி சக்தியுடன் பூஜை செய்யப்பட்டு கௌரசந்தி பூஜை நிறைவு பெற்று சுவாமிக்கு பொழுது திறவோட்டும் நடிகை நைவேத்தியமாக போது இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். இன்னும் 5 நிமிடங்கள் காத்திருந்து பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு அனுமான சேவித்ததனுடைய முழு பலனை பெறும்படி பிரார்த்திக்கிறோம். பக்தி ஞான வைராக்கியங்களை கொண்டு பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த உலக க்ஷேமத்திற்காக பிரார்த்தனை பண்ணுவோம். நமது பாரத தேசம் காக்கப்படணும். நமது சனாதன தர்மமான இந்து மதம் காக்கப்படும். எல்லோரும் சேர்ந்து பகவானை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். சிகாபதி ராமச்சந்திர கி ஜெய். ராஜா ராமச்சந்திர மூர்த்தி கி ஜெய். அஷ்டாம்சவர்ணாஞ்சனேய சுவாமி கி ஜெய். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம்.